ஒரு மின் கழகம் சார்பாகவும் இங்கே நடந்து கொண்டிருக்கும் கர்நாடக காவிரியின் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது அமைப்பின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு சத்யகுமார் சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் இங்கே திருவாரூருக்கு வருகை தந்திருக்கும் விவசாய அணி தலைவர் திரு ஆர் பாஸ்கர் ஐயா அவர்களே, மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு விருந்தாக வருகை தந்திருக்கும் கூடாமலை அணுமின் நிலையத்தில் கன்னியாகுமரியிலிருந்து தமிழகம் முழுவதும் குரல் கொடுத்து இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கும் திரு மாதாமணி திருமணி திருமணி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் அழைப்பு கொடுத்தவுடன் உணர்வு பூர்வமாக சட்ட கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கும் இந்திய குடியரசு கட்சியின் வெளிநிலை தலைவர் வழக்கறிஞர் ராஜன் அவர்களுக்கும், அவருடன் வருகை தந்திருக்கும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த அமைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு சிறப்பு விருந்தாக வருகை தந்திருக்கும் பிராங்கலின் ஐயா அவர்களையும், மற்றும் மகளிர் உரிமைகள் கழகத்தின் நிர்வாக செயலாளர் திரு சந்திரிகா மேடம் அவர்களையும், மற்றும் மாநில மகளிரணி திருமதி கலைச்செல்வி மேடம் ரீட்டா மேடம் அவர்களையும் பாண்டிச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கும் பாண்டிச்சேரி மகளிரணி திருமதி மலர் மேடம் அவர்களையும், மற்றும் கேரள மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கும் அணித்திரளாக வருகை தந்திருக்கும் எங்களது அன்பு சகோதரி மூத்த அமைப்பின் மூத்த தலைவி திருமதி புஷ்பா சேச்சி அவர்களையும், மற்றும் எங்களது அமைப்பின் அட்மின் செக்ரட்டரி திரு கஜேந்திர ஐயா அவர்களையும், எங்களது அமைப்பாளர் கலாச்சார பிரிவின் அமைப்பாளர் திரு ராஜாசார் அவர்களுக்கும், ஸ்டண்ட் மாஸ்டர் விளையாட்டு பிரிவின் அமைப்பாளர் திரு ஜெகன்மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், அமைப்பின் மாநில டாக்டர் இருக்கிறார்கள் மருத்துவமனை தலைவர் திரு சேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இங்கே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஊர் இறந்துபட்டால் கூத்தாடிக்க கொண்டாட்டுவாங்க, அந்த மாதிரி நாம் எல்லாம் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, ஒரு குடும்பத்தில் ஒரு அங்க தம்பிகள் அடித்துக் கொள்ளும் போது, அடுத்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தெருவில் நின்று வேடிக்கை பார்ப்பது போலதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மத்திய அரசு இரண்டு மாநிலங்களை மோதவிட்டு அவருக்கு அடித்துக் கொண்டிருக்கும் வேடிக்கையை இன்னைக்கு தமிழ்நாடு கூட சுற்றுப்பயணம் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் மோடி அரசு. இது அவமானத்தக்கது. ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் அடித்துக் கொண்டால் அதற்கு யார் யாருக்கா அசிங்கம்? ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் அடித்துக் கொண்டால் யாருக்கு அசிங்கம்? அந்த தாய் தான் ஒன்றும் அசிங்கம், அந்த குடும்பத்தை தான் அசிங்கம். அது போலதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டு மாநிலங்களை மோதவிட்டு, இரண்டு மாநிலங்களுக்குள் கலவரம் ஏற்படுத்தி விட்டு, அப்படி ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு நிர்வாகம் பண்ண முடியாத மோடி அரசு இன்றைக்கு எதை சாதிக்க போகிறார்கள்? எத்தனை தமிழர்கள் மடிந்து செத்து அதன் பிறகு அவர்கள் தீர்வு காண போகிறார்களா? இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழன் என்று மட்டும் இல்லை, எந்த மொழிக்காரனாலும் எந்த இனத்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் மனித உரிமை கழகம் சார்பாகவும் மகளிர் உரிமை கழகம் சார்பாகவும் எங்களுக்கான குரல் கொடுப்போம், அவர்களுக்காக போராடுவோம். இன்று தமிழ் என்று சொல்றோம், நாளைக்கு எந்த அமைப்பு எந்த மதத்திலேயே பாதிக்கப்படலாம். இன்றைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது ஒரே நாடு இந்தியா மற்றும் தமிழகம் மட்டும்தான். இன்றைக்கு தமிழ்நாடை பொறுத்து எல்லா மாநிலங்களும் வந்து ஆச்சரியப்பட்டு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது. அந்த மாநிலம் ஒன்றுமில்லை, கனடாவில் அவங்க அழைத்து வந்து தமிழர்கள் அங்கே சாகடிக்கப்படுகிறார்கள், தமிழர்கள் அங்கே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று கூறும் போது அதே வன்முறை இங்க தமிழ்நாட்டில் நடக்கவில்லை. இந்த சட்டம் ஒழுங்கு வந்து ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த தமிழக அரசை பார்த்து அவர்கள் வெட்டப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், கர்நாடக அரசு தலைமுடிய வேண்டும். வேண்டுமென்றால் அவர்கள் வெளியில நடக்கிற வாழ்க்கையில் அருகதை இல்லாத மனிதர்கள். இன்றைக்கு வந்து ஒரு அரசாங்கம் ஒரு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் ஒரு தலைவருடைய பொறுப்பு வந்து அவங்க பேச்சை கேட்காமல் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அட்டுமொழிகள் நடக்குதுங்க, அவங்க என்ன அரசு நடக்குது அவங்களோட கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு அரசு அவங்களோட தலைமை தேவையே கிடையாது. இன்றைக்கு இவர்களுக்கு நடப்பது நாளைக்கு நமக்கு நடக்கும். இன்றைக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்குது என்பது நம்ம இல்லாம இன்னைக்கு விவசாயிகள் நன்றாக இருந்தால் மட்டுமே தமிழகம் மட்டுமல்ல எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் எல்லா எண்ணத்தவர்களுக்கும் எல்லா மொழிகாரர்களுக்கும் ஒன்றுதான். விவசாயம் தலை தூக்காவிட்டால், விவசாயம் நன்றாக இல்லை என்றால், விவசாயிகள் நன்றாக இல்லை என்றால் நிச்சயமாக நாடு சீர்கட்டும் போது நம்ம எல்லாம் வந்து பிச்சை எடுத்துட்டு ரோட்ல வந்து தட்ட வந்து ஒருத்தர் ஒருத்தர் மனிதன் கறிய மனிதனே சாப்பிடக்கூடிய ஆளுநர்கள் தான் ஏற்படும். குடிக்க கூட தண்ணி இல்லாத சூழ்நிலையில ஒருத்தருடைய மனித கறியை மனிதனே கழிச்சு பதவி சாப்பிடக்கூடிய ஆளுநர்கள் தான் ஏற்படும். விவசாயி மட்டும்
மட்டுமே இந்த நாட்டுக்கு முக்கிய முதுகெலும்பாக இருக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு என்னுடன் உபாகித்திருக்கும் இரண்டு நாட்களாக அல்லு பகலும் ராப்பகலாக உழைத்த எங்களது அமைப்புடைய நிர்வாகி மேனேஜர் தம்பி பாலா அவர்களுக்கும் வைஷ்ணவி மேடம் அவர்களுக்கும் தினவரிமை பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறேன். தினவரிமை மக்களுக்கும் மற்றும் மாநில உரிமை கழகத்தின் தலைவியாக இருக்கிறேன்.